இந்த சஷ்டி விரதத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. அடுத்தது பார்த்துட்டுனா கிருத்திகை, முருகனுக்கு ரொம்ப உகந்தது. இது மாதம் மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வருது, சஷ்டி வருது. இந்த சஷ்டியினுடைய முழுமையான விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இந்த விரதம் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாரும் என்ன நினைக்கிற, சாப்பிடாம இருக்கிறது தான் விரதம் அப்படின்னு நினைக்கிறார். விரதம்னா வைராகியம்னு வேணும். இந்த வைராகியம்னா ஒரு விஷயத்தை நோக்கி நான் ஃபோக்கஸ் பண்றேன், இது எனக்கு நடந்தே தீரும். அதற்கு யாரை நான் வேண்டேன், இந்த கடவுளை நான் வேண்டேன். 6 நாட்களும் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போய் முருகனுடைய நாமத்தை சொல்லி, முருகனை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து, கடைசி நாளில் சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் நடக்கும். அந்த கடற்கரை ஓரத்தில் சூரசம்ஹாரம் நடக்கும். அந்த இடத்துல அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். எப்போவுமே ஆன்மீகத்தை பற்றி பேசும்பொழுது ஒரு மனிதர் வந்து ஒரே சப்ஜெக்டை பேசிட்டு இருந்தார்னு வைங்களேன், உடனே அவ பாப்பா தான் சொன்னதையே சொல்லின்னு இருக்கார், இப்படி தோணும். அதே சமயத்தில் ஒரே ஜோக்கை திருப்பி சொல்லி பாருங்க, ஒரு ஜோக் அடிச்சுட்டு ஒரு ஜோக்கை திருப்பி சொல்லி பாருங்க. அந்த ஜோக்கை திருப்பி சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு லைட்டாக சிரிப்பு கம்மியாகும், இன்னொரு தடவை சொல்லி பாருங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், இன்னொரு தடவை சொல்லி பாருங்க சிரிப்பே வராது ஜோக்குக்கு. ஆனால் இந்த பக்தி சாஸ்திரத்தை மட்டும் திருப்பி 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 கேட்க கேட்க ஞானம் அப்படிங்கிறது வரும். ஒரே மந்திரத்தை தான் சின்னதுலேருந்து படிச்சுட்டு இருப்போம். நீங்கள் சஷ்டி கவசம் கேட்டிருப்பேன், காத்தால டெய்லி கந்த சஷ்டி கவசம் கேட்டிருப்பேன், யாருக்கு போர் அடிக்கிறதா சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் இல்லவே இல்லை சார், சின்னதுலேருந்து நான் கேட்டுருக்கேன், எனக்கு உண்மையாகவே கூடவே சொல்லிகிட்டு இருப்பேன் சார். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவும் சிங்கது, இப்படி சுவாமி கூடவே சொல்லுவேன், காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, பார்க்க பார்க்க பாபம் பொடிப்பட. பாருங்கள் எனக்கு மனப்பாடம் ஆகிடுது சார், கேட்க 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 40 வருஷமாக கேட்டுருக்கோம், 60 வருஷமாக கேட்டுருப்போம், 100 வருஷமாக கேட்டாலும் அது உங்களுக்கு எப்படி இருக்கும், பலத்தை கொடுக்கும். ஒரே டாப்பிக்கை டெய்லி காத்தால் சொல்லி பாருங்கள், கேட்க முடியாது. அதுதான் இறைவனுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. பார்த்தீங்களா, ரகசியம். அதாவது சவுண்ட் எனர்ஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. சவுண்ட் எனர்ஜினா ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி கேட்கணும்னா அந்த கேட்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து எனர்ஜியஸ்டாக இருக்கணும், உங்களுக்கு தேவையானதாக இருக்க வேண்டும், அப்போ தான் நீங்கள் அதை திருப்பி கேட்க முடியும். சார் எனக்கு இளையராஜா சார் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அவருடைய அந்த ஜனனி ஜனனி பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார், அம்மா என்று அழைக்காத பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நீங்கள் சினிமா பாட்டில் கூட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது அந்த சவுண்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராகத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி, அந்த சவுண்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி, அந்த அர்த்தத்தினுடைய ஒரு தெளிவு இருக்குது பார்த்தீங்களா, இது எப்போ நம்மளுக்கு உள்ளே போகிறதோ அது வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். இதில் தான் அந்த சப்தத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி, இதுக்கு பின்னாடி தான் ஓம்ங்கிற பிரணவம் இருக்குது, இதுக்கு பின்னாடி தான் வேதம்ங்கிற தன்மைகள் இருக்குது. இதைத்தான் நம்மளுடைய சாஸ்திர மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அப்போ உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் உங்களுடைய புத்திக்கும் உங்கள் செயலுக்கும் ஒரு ஏற்கக்கூடியது தேவையானது என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த பக்தி சாஸ்திரம். உங்களுக்கு இந்த பக்தி சாஸ்திரம் அவ்வளோ தேவைப்படுறது. அதனால தான் நீங்கள் 40 வருஷம் கேட்டால் கூட உங்களுக்கு இன்னும் என்ன தினந்தோறும் அதை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருது, அந்த கோயிலுக்கு போகணும்னு வருது. ஒரே இடத்துக்கு ஒரு எக்ஸிபிஷனுக்கு டெய்லி போகிறோங்க, ஒரு சினிமா வந்து டெய்லி போட்டு பாருங்க, 40 வருஷம் வரைக்கும் ஒரே சினிமா போட்டு பாருங்க, பார்ப்பேலா பார்க்க மாட்டீங்க. ஆனால் 40 வருஷமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருப்பான், டெய்லி போயிட்டு இருப்பான், அந்த சுவாமியை பார்க்கலன்னா நான் தூங்கவே முடியாது சார் இப்படி சொல்லுவான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏதோ ஒரு எனர்ஜி என்னையும் அதையும் கனெக்ட் பண்ணுது, அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் பக்தின்னு பேர். அந்த பக்தியில் ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நட்சத்திரம் இப்படி ஒவ்வொன்றாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். சில பேருக்கு பார்த்துட்டீங்கன்னா பிள்ளையார்னா ரொம்ப அபரிமிதமாக பிடிக்கும், என்னன்னே தெரில சார், நான் வந்து பிள்ளையார் வாங்கி வச்சுட்டே இருக்கேன். எனக்கு ஒருத்தர் நான் பார்த்த வெள்ளைக்காரர் என்கிட்ட கிளாஸு படிச்சுட்டு இருந்தார், அவருக்கு பார்க்கும்போது பிள்ளையாராக வாங்கி வச்சுட்டுருப்பார், அவருக்கு உண்மையாலே பிள்ளையாருடைய தாற்பயம் தெரியாது, பட் எனக்கு அது என்னமோ தெரில, கடையில் போனால் இது வாங்கணும்னு எனக்கு தோன்றுறது, கடையில் போனால் இது இந்த இந்த பிள்ளையாரை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது சார் அப்படின்னு கிட்டத்தட்ட 1000 பிள்ளையாரை வாங்கி வச்சுட்டுருக்கார். சில பேருக்கு பார்த்துட்டுனா வேல் வச்சுட்டா ஒரு பெரிய பலமாக இருந்துருக்கும், முருகப்பெருமானுடைய விபூதி வச்சுட்டா ஒரு பெரிய பலமாக இருக்கும், எங்கேயாவது போகும்போது முருகர் துணைன்னு போட்டாலே போதும் அவளுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்துடும், சார் நான் எங்கே போனாலும் முருகர் வந்துட்டே இருப்பார் சார், உண்மையாகவே முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நான் 10 மடங்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாறிடுவேன் சார்,
இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியம். அப்படி முருகப்பெருமானை வேண்டவாளுக்கு உண்டான நட்சத்திரம் ராசி எல்லாமே இருக்கு இல்லையா. அப்படி பார்க்கும்போது சஷ்டி, இந்த சஷ்டி விரதத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. அடுத்தது பார்த்துட்டுனா கிருத்திகை, முருகனுக்கு ரொம்ப உகந்தது. இது மாதம் மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வருது, சஷ்டி வர்றது. இந்த சஷ்டியினுடைய முழுமையான விஷயம் என்னன்னு கேட்டல்னா, வருஷத்துக்கு ஒரு முறை 6 நாட்கள் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதம் தான் இதில் பிரதானம். சஷ்டி விரதம் இருந்தால் என்ன சார் கிடைக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லாமே கிடைக்கும். ஏன்னா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்கிறார். இத்தனை ரூபங்களாக வரக்கூடிய முருகப்பெருமான் நீங்கள் என்ன வேண்டலோ அத்தனை வேண்டுதலையும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர். அதுலேயும் பிரதானம் யாரெல்லாம் குழந்தை வரம் வேண்டாலோ அந்த வேண்டும் வரத்தை தரக்கூடிய எம்பெருமான். நான் சஷ்டி விரதத்தை பல வருஷங்களாக இருந்திருக்கேன், ஒவ்வொரு சஷ்டிக்கும் 6 படி முருகன் கோயிலுக்கு போகிற வழக்கங்கள் எனக்கு உண்டு. அப்போது இந்த முருகப்பெருமானை எப்படி வணங்கணும், சத்ருவை சம்ஹாரம் பண்ணக்கூடிய அற்புதமான சரித்திரம் இந்த 6 நாட்கள் நடக்கிறது. சே, இந்த குழந்தை என்னை கொன்றுமான்னு நினைக்கக்கூடிய அந்த இடத்துல முருகப்பெருமான் ஜெயிக்கிறார், வேல் கொண்டு வினை தீர்க்கிறார், தன் கூட சேவல் கூடிய சேர்த்தரர், வேலுனால சூரனை வதம் பண்ணுறார். இந்த சூரனை வதம் பண்ணக்கூடிய சரித்திரம், சூரன் என்றால் என்ன, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்டது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தோஷம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாபம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர் வினைகள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சஷ்டி விரதத்தில் இருக்குங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அப்போ இந்த சஷ்டி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், முதல் நாள் கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போய் கங்கணம் கட்டணும் கையில். எப்படின்னா ஒரு விசேஷம்னா வைராக்கியத்தோடு நம்ம இருக்கோம் இல்லையா, அப்படி கங்கணம் கட்டிட்டு மேலே ஒரு மஞ்சள் துணியை போட்டு அதை கட்டிக்கணும். தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் கோயிலுக்கு போகணும். டெய்லி கோயிலில் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கணும். எப்படி சபரிமலைக்கு மாலை போட்டால் இருக்கையிலோ அந்த மாதிரி இருக்கணும். அதே போன்று விரதங்களில், இந்த விரதம் அப்படின்னு எடுத்துகிட்டா எல்லோரும் என்ன நினைக்கிறா, சாப்பிடாமல் இருக்கிறது தான் விரதம் அப்படின்னு நினைக்கிறா. விரதம்னா வைராகியம்னு பேர். இந்த வைராகியம்னா ஒரு விஷயத்தை நோக்கி நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இது எனக்கு நடந்தே தீரும், அதற்கு யாரை நான் வேண்டேன், இந்த கடவுளை நான் வேண்டேன். அப்போ விரதம் அப்படிங்கிறது எப்படின்னா, சில பேர் 6 நாளும் விரதம் இருப்பா, அப்படி இருக்கிறவா இருப்பா. சில பேர் ஒரு பொழுது இருப்பா, ஒரே ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுவா, காலையும் மாலையும் சாப்பிட மாட்டா. சில பேர் காலையில் மட்டும் சாப்பிட மாட்டா, மாலை ஈவினிங். சில பேர் 6 நாட்களில் வெறும் தண்ணீர் ஜூஸ் பழங்கள் மட்டும் சாப்பிட்றவா வழக்கங்கள் இருப்பா. இப்படி 6 நாட்களும் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போய் முருகனுடைய நாமத்தை சொல்லி முருகனை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து கடைசி நாளில் சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் நடக்கும். அந்த கடற்கரையோரத்தில் சூரசம்ஹாரம் நடக்கும். அந்த இடத்துல சூரனை வதம் பண்ணுறார் முருகன். அப்படி வதம் பண்ணக்கூடிய அந்த சரித்திரத்தை நம்ம கேட்கறது படிக்கிறது, கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொண்டு 6 நாட்களும் மடியாச்சாரத்தோட கடைபிடித்து முருகப்பெருமானை வேண்டி, ஒருவேளை திருச்செந்தூரில் இருக்கிறவா இல்லை இங்கே இருக்கிறவா, இப்போ நிறைய கடவுளுக்குடைய அனுகிரகம் நம்ம ஃபோன்லேயே எல்லாமே லைவ் வந்துடுது, அது அழகாக முருகனை பார்க்கணும், இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலில் சூரசம்ஹாரம் நடந்துன்னு அதில் போய் பார்த்துட்டு வேண்டி வணங்கி அன்று இரவு முடித்து அடுத்த நாள் காலையில் திருக்கல்யாணம் நடக்கும். சில பேர் ரொம்ப முடியாதவன் அன்றைக்கி சாயந்தரம் விரதத்தை முடிப்பா, சில பேர் திருக்கல்யாணம் முடிஞ்சு கல்யாண சாப்பாடை சாப்பிடணும்னு நினைப்பா, அப்போது அடுத்த நாள் திருக்கல்யாணம் நடக்கும். அப்படி அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாண சாப்பாடோடு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐதீகங்கள். அப்படி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய கங்கணத்தை கழட்டுவா. இதுதான் அதில் இருக்கக்கூடிய முறைகள். அப்படி முருகப்பெருமானை வேண்டது வணங்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். தேனு தெனமாவு நிவேத்தியம் பண்ணோம், வீட்டில் வேல் இருந்தால் டெய்லி வேல் பூஜை பண்ணுங்கள், வீட்டில் சுவாமி படம் இருந்தால் டெய்லி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், அஷ்டோத்திரம் படிங்க, ஸ்கந்தாய நமஹ குஹாய நமஹ ஷண்முகாய நமஹ பாலநேத்ர சுதாய நமஹ பிரபவே நமஹ பிங்களாய நமஹ கிருத்தியாய நமஹ தியாசுனவே நமஹ சிக்கி வாகனாய நமஹ த்ரிவிஷத் பூஜாய நமஹம் த்ரிவிஷ நேத்ராய நமஹம். இப்படி முருகப்பெருமானுடைய அர்ச்சனை இருக்குது. இப்படி அர்ச்சனையை வேண்டி கொண்டு 6 நாட்களும் விரதம் இருந்தவாளுக்கு கேட்டவுடன் நின்ன பெருமாளாக அனுகிரகம் பண்ணுவார்.
வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுவேன். செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை. நன்றி, நமஸ்காரங்கள்.